வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். உன் பாதையை
செய்து உன்னாலும் பொழியும் இதை பார்த்தை ஒளியில் அருள்வாழ்வியில் நான் என்றும் நடத்தித கூறும் உயிருள்ள உன்னே நான் தாபம் கொண்டேன் என் மீது உன்னாலும் பொழியும் இதை பார்த்தை ஒளியில் அருள்வாழ்வியில் நான் என் நெருகாக உருகி உன்னில் சரணடைந்தே மாசில்லாமுள்ளம் நான் வேண்டி நின்றே நிலையான உன் அன்பில் வாழ்வே நிலையான உன் அன்பில் வாழ்வே என் உள்ளே வாழ்கின்ற தெய்வம் சயன ஆராதனை. சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளை அருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். ஆ என் கோவே, என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய். சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு. நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சணியருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய். சேசு மரியே சூசையே, என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்தருளும். மட்டில்லாத தயை சுருவையாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி ஞானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தன விலை மதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடு கொள்கிறோம். இடைவிடாமல் சுதிப்பிக்கப்பட
தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கன்னியாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலர்ப்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கத்தின் மாதாவே, அச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவர கைகொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன். ஆமேன். திருப்பாடல் 143:8. நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். மனிதன் தெரிந்து கொள்கின்ற வழிகள் அவனுக்கு எதிர்பார்த்த நன்மைகளுக்கு பதிலாக எதிர்பாராத தீமைகளை கொண்டு வந்து விடுகின்றன. அறிவு, ஞானம், கல்வி, சுய உணர்வு நம்மை சரியான வழியை காட்டும் என்று கூற இயலாது. சாலமோனை போன்று ஞானமும் அறிவும் கொண்ட மனிதர்களை காண்பது அரிது. ஆனால் அவனுடைய ஞானமும் அறிவும் அவனை சரியான வழியில் கொண்டு செல்லவில்லை. அவன் தவறான வழியில் சென்று கடவுள் வெறுக்கின்ற செயல்களை செய்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை சரியான வழியில் நடத்தி செல்ல ஒரு மெய்ப்பன் தேவைப்படுகிறான். எது சரியான வழி, எந்த வழியில் நடந்தால் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும், எந்த வழி ஆபத்தானது என்பதெல்லாம் கடவுளுக்குத்தான் தெரியும். எனவே கடவுளால் வழிநடத்தப்பட தினமும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை சரியான வழியில் வழி நடத்துவார். ஜெபிப்போமாக. நலமானதை கற்றுத்தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களை உமது நீதியின் பாதையில் வழி நடத்தும். மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு உடல் நலமும் மனசமாதானமும் பொருளாதார உயர்வையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவர்.
சுகமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, எந்த தேவனே என் மீது இறங்கு வேண்டும் என் மீது.